ஓகே, ஸோ லாஸ்ட் வீக் வந்து ஓப்பன் ஸ்ட்ரீட் மேப்போடைய ஃபஸ்ட்டு பார்ட் வந்து பார்த்தோம். ஓப்பன் ஸ்ட்ரீட் மேப்போடைய ஃபஸ்ட் பார்ட்டில் என்ன பார்த்துருந்தோன்னா, வெப்பில் ஒரு வெப்சைட்டில் போயிட்டு ஓப்பன் ஸ்ட்ரீட் மேப் டாட் ஓஆர்ஜி சைட்டில் போயிட்டு அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணிவிட்டு எப்படி கான்ட்ரிபியூட் பண்ணுறது அப்படின்னு தான் பார்த்தோம். லைக் பாயிண்ட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் ஆட் பண்ணுறது. இன்னொரு வாட்டி வேணால் ஒரு ரீகேப் மாதிரி பார்க்கலாம். ஸோ இது என்னோடய அக்கௌண்ட்டு, ஓப்பன் ஸ்ட்ரீட் மேப்பில் நான் லாகின் பண்ணிட்டேன். ஸோ லாஸ்ட் வீக் அதேமாதிரி ஏன் ஓப்பன் ஸ்ட்ரீட் மேப்பு, மற்ற மேப்புக்கும் இதுக்கும் என்ன வித்தியாசம், எதுக்காக நம்ம ஆக்சுவலாக ஓப்பன் ஸ்ட்ரீட் மேப்பை பாப்புலேட் பண்ணணும், ஏன் அதை யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறது எல்லாமே லாஸ்ட் வீக் செஷனில் நம்ம பார்த்தோம். ஸோ அதை வந்து ரெக்கார்ட் பண்ணி அந்த வீடியோ யூடியூப்பில் இருக்குது. ஸோ ஐம் நாட் ரிப்பீட்டிங் த சேம், இன்ஸ்டெட் அதெல்லாம் வந்து திரும்ப அதில் போய் பார்த்துக்கலாம். ஸோ இந்த வீக்கெண்டு இந்த இந்த மீட்டப்பில் என்ன பண்ணலாம் அப்படின்னா, ஸோ ஓஎஸ்எம்மில் ஓகே சரி, யார் யார் அதுக்கப்புறம் கான்ட்ரிபியூட் பண்ணீங்க? ஒன்று ரெண்டு, சரி ஒரு நிமிஷம் கமல், உங்கள் யூசர் நேம் சொல்லுங்கள். ஆ சரி, உப்பிலி சொல்லுங்கள் யூசர் நேம். யூபி டாட் ஆ சாரி யூபி டாட் யூபி டாட் இதில் ஓப்பன் ஸ்ட்ரீட் மேப்பில் உனக்குன்னு ஒரு அதுக்கு டிஸ்பிளே நேம்னு ஒன்று இருக்கும். இல்லை உப்பிலி பிரணவனேன்னு எதாவது கொடுத்தியா? சரி நீங்கள் சொல்லுங்கள். டெமான் டெமான் டிஇ எம்ஓஎன் எஸ்ஹெச்ஆர்இ டிஇஆர் டெமான் ஷெட்டர். சரி ஓகே. ஸோ கமல் என்ன பண்ணிக்கிறேன்னு பார்ப்போம். ஹீட் மேப் இல்லை, ப்ரொஃபைலு. ஓகே, ஸோ கமல் வந்து எடிட்ஸ் 71. இது எப்போ லாஸ்ட் மீட்டப்புக்கு அப்புறம் தான் ஆரம்பிச்சிங்களா? எப்படி? ஓ சூப்பர் சூப்பர். ஸோ இது வந்து 3 hours ago, ரைட். ஸோ கமல் ஆட் பண்ணிட்டுருக்கிற கான்ட்ரிபியூஷன்ஸ்லாம் இங்கே இருக்குது. இது வந்து அந்த ஏரியா, என்னென்ன ஏரியாவில் நீங்கள் வந்து சுற்றி கான்ட்ரிபியூட் பண்ணியிருக்கீங்க அப்படின்னு. ஹிஸ்ட்ரி போனாலே மற்ற இதோட ஆமாம் ஆமாம் வரும் 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 எல்லாத்துக்குமே வரும். ஓகே, இது மாதிரி இன்னொரு வெப்சைட் இருக்குது, அது நைஸ் HYDCயா? ஹவு டிட் யூ கான்ட்ரிபியூட்? இல்லை இருங்க, ஹவு NEIS ஆ இருக்கு 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 1.org. இல்லைன்னா கிட்ட வந்துடலாம். சேர் இருக்கு, சேர் இருக்கு. இல்ல இல்ல ஹீட் மேப் இல்ல, ப்ரொஃபைல். இவன் வந்து ஜிட்டாப் மாதிரி வரும் ப்ரொஃபைல் இருக்கு. அது ஓகே. ஸோ இந்த சைட் வந்து சைட்டோட பேர் இதுதான், HDYC, ஹவு டிட் யூ கான்ட்ரிபியூட் டு ஓப்பன் ஷீட் மேப்னு. இது என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, நம்ம ஓஎஸ்எம் அக்கௌண்ட் வச்சு லாகின் பண்ணிட்டோம் அப்படின்னா, நம்மளுக்கு வந்து இப்போ ஜிட்ஹப்பில் கோட் எழுதி ப்ரொஃபைல்லாம் வச்சுருக்கோம், அந்த மாதிரி ஒரு ப்ரொஃபைல் ஜென்ரேட் பண்ணி காட்டுறாங்க. உங்கள் கான்ட்ரிபியூஷன்ஸ் என்ன, எந்த ஸ்பெசிஃபிக் ரீஜியனில் பண்ணியிருக்கோம். ஓகே, ஸோ ஓப்பன் ஷீட் மேப் அக்கௌண்ட் வச்சு திரும்ப நல்லா ஓகே நான் லாகின் கொடுத்துட்டேன். கிராண்ட் ஆக்சஸ் டோன்ட் சேவ். ஓகே, இப்போ நான் வந்து டிஇ என்ன சொன்னீங்க, எம்ஓஎன் டிமான் எஸ் ஹெச் டிடிஇஆர் டிஇஆர். ஓகே, இப்படி ஒரு யூசர் இருக்காங்களாம் ஓஎஸ்எம்மில் தேடலாம். தேடிட்டு ஓகே ஐ திங்க் வந்துருச்சு. ஸோ இதுதான் வந்து அவருடைய ப்ரொஃபைலு. இவர் என்னைக்கு ஜாயின் பண்ணாருனா, ஓஎஸ்எம்மில் வந்து 3rd December 2017, ஆக்டிவ் மேப்பிங் டேஸ் 6 days, 63 சேஞ்ச் செட்டு. மேப்பில் இவ்வளோ சேஞ்சஸ் பண்ணியிருக்காரு, ஜிபிஎஸ் ட்ராக்ஸ் எதுவும் இல்லை, டைப் நியூபி, ரேர்லி ஆக்டிவ். ஸோ இந்தியாவை பொறுத்த வரைக்கும் 70 சேஞ்ச் செட்ஸா? அவர் இஸ் ரீசன்ட் ரேங்க்ஸ் 249th ரேங்க் இந்தியாவில். அது எந்த என்ன பேஸ் பண்ணி பண்ணுறாங்க கான்ட்ரிபியூஷன்ஸ் ஆர்டரில்? ஸோ இது வந்து ஜிட்டா யாருது? ஓ ஓகே, இது மேப் சேஞ்ச் சேஞ்ச் செட்டு.
ஸோ இது ஒரு அகெயின் ஒரு ஹிஸ்ட்ரி காட்டான். இது ரீஜன் ஆஃப் கான்ட்ரிபியூஷன், என்ன கான்ட்ரிபியூஷனில் பண்ணியிருக்காங்க, ஃபஸ்ட்டு சேஞ்ச் செட்டு எங்கே பண்ணியிருக்காரு அப்படின்ட்டும், கடைசியாக பண்ண சேஞ்ச் செட்டு. ஸோ மோஸ்ட்லி டேட்டா விஷுவலைசேஷன் தான் இங்கே. ஸோ ஒரு ப்ரொஃபைல் பில்ட் பண்ணி அழகாக காமிக்கிறாங்க. அருண் வந்து எஃப்யூஇஎல், வெறும் எஃப்இல் ஏஆர்என் ஹைஃபன் எஃப்இயூஎல் தேடி பார்ப்போம். ஓகே இல்லையே, வெறும் எஃப்இஎல் தான் நினைக்கிறேன். ஓ ஏஆர்என் ஹைஃபன் எஃப்இயூஎல். ஆ ஓகே ஓகே வந்துடுச்சு. ஆ ஃபைன் ஃபைன் ஃபைன். ஸோ ஒரு நாள் கான்ட்ரிபியூட் பண்ணியிருக்கேன். நீயும் 3rd December லாஸ்ட் மீட்டப்லேருந்து ஜாயின் பண்ணியிருக்கேன். ஸோ மேப்பில் வந்து 142 சேஞ்சஸ், இந்தியன் ரேங்க் வந்து 508. ஓகே ஸோ அதே மாதிரி இங்கே உனக்கு காமிச்சிட்டாங்க ஒரு நாள் பண்ண சேஞ்சஸ் எல்லாமே. ஓகே நீ கான்ட்ரிபியூட் பண்ண ஏரியா. ஆ யூசர் நேம் வேணுமே, இல்லை இல்லை ஆக்சுவலாக நான் ஒரு ஸ்கிரிப்ட் எழுதினேன் அதில் உன் பேரை காமிச்சிது, அந்த ஸ்கிரிப்டில் உப்புலி பிரணவனே நிற ஃபுல் நேம் இருந்துச்சுன்னு நினைக்கிறேன். டேட்டா பாண்டிச்சேரி இருக்கா? ஓகே அதுக்குள்ளேருந்து ஒன்று யூசர் நேம் நான் எடுத்து பார்க்கணும். நான் சொல்கிறேன் ஸ்டாச் இல்லையா ஒய் ஓகே. ஸோ இந்த லைப்ரரியிலேருந்து என்னால் என்ன பண்ண முடியும்னா ஓஎஸ்எம் டேட்டா வந்து லோட் பண்ண முடியும். எக்ஸ்எம்எல் டாக் இதெல்லாம் பாண்டிச்சேரி இஸ் ஈக்குவல் டு ஓஎஸ்எம் ஸ்டாக்ஸ் ஆஃப் பாண்டிச்சேரி ஓஎஸ்எம் கொடுத்துட்டேன், இது லோட் பண்ணிடும். இப்போ பாண்டிச்சேரி கான்ட்ரிபியூட்டர்ஸ் இஸ் ஈக்குவல் டு பாண்டிச்சேரி டாட் கெட் கான்ட்ரிபியூட்டர்ஸ், இதை நான் சொல்லிட்டேன்னா எனக்கு கான்ட்ரிபியூட்டர்ஸ் லிஸ்ட்டு வந்துடும். இந்த கான்ட்ரிபியூட்டர்ஸில் நம்ம பார்க்கலாம் உப்புலி அண்டர்ஸ்கோர் பிரணவனே அப்படிங்கிறது தான் அவனோட யூசர் நேம். ஸோ டோட்டல் ஆஃப் 363 கான்ட்ரிபியூஷன்ஸ் வந்து நீங்கள் பண்ணியிருக்கேன். இல்லை அது அங்கே நான் பார்க்குறேன். இப்போ இங்கே உன் யூசர் நேம் நான் பேஸ்ட் பண்ணுறேன். சர்ச் அருணோடைய மேப்பிங் டைப் வந்து ஹிட் அண்ட் ரன் அப்படின்னு காப்பிடுது போட்டு போயிட்டே இருப்பேன். ஓகே இது வந்து உப்புலியோடது. ஓ 2016 மெம்பராக இருக்கேன். ஓகே ஓகே அதான் ஆக்டிவ் மேப்பிங் டேஸ் 2 நீ சொல்ல வேணாம் இது காமிச்சிடும். சேஞ்ச் ரேட் வந்து 56, மேப்பில் 423 சேஞ்சஸ்ஸு, டைப் வந்து நியூபி ரேர்லி ஆக்டிவ், 56 சேஞ்ச் செட் அகைன், இந்தியா ரேங்க் வந்து 5322. இது நீ எப்போ கான்ட்ரிபியூட் பண்ண கடைசியா அப்படின்னு காமிக்குது. ஓகே இந்த ரீஜியனுக்குள்ளே நீ கான்ட்ரிபியூட் பண்ணியிருக்க. அதுக்கப்புறம் இது உன்னுடைய ஃபஸ்ட்டு நீ எதை மார்க் பண்ண, லாஸ்ட் நீ எதை மார்க் பண்ண அப்படின்னு சொல்லி காமிச்சிருச்சு. ஓகே சூப்பர். ஓகே ஸோ இந்த மாதிரி நம்ம ப்ரொஃபைல் யூஸ் பண்ணி பார்த்துக்கலாம் ஒன்று. சரியா இது இருக்கட்டும். ஓகே ஸோ லாஸ்ட் வீக் வந்து எப்படி கான்ட்ரிபியூட் பண்ணுறதுன்னு பார்த்தோம். இதுவும் த்ரூ இந்த வெப் எடிட்டர்லேயே இந்த எடிட் ஆப்ஷனில் போய் நம்மளால் பண்ண முடியும். நான் திரும்ப அதை இன்றைக்கி நான் எடுக்கலை. இன்ஸ்டெட் இன்றைக்கி என்ன ஃபோக்கஸ் பண்ணலாம் அப்படின்னா, ஓகே எல்லார் கையிலையும் இப்போ வந்து ஸ்மார்ட் ஃபோன்ஸ் இருக்குது, ஆண்ட்ராய்ட் ஃபோன்ஸ் வச்சுருக்கோம். இதில் வந்து ஃபோன்லேயே டிவைசஸ்லேயே வந்து ஜிபிஎஸும் இருக்குது. ஸோ ஃபீல்டில் போய் எப்படி சர்வே பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெண்டு அப்ளிகேஷன் இருக்குது. ஒன்று வந்து ஓஎஸ்எம் ஆண்ட் அப்படின்னு ஒரு அப்ளிகேஷன் இருக்குது, ஓஎஸ்எம் ஆண்ட் டாட் நெட் அப்படின்றது வெப்சைட்டு, இந்த வெப்சைட்டுக்கு போகலாம். ஓகே ஸோ இதுதான் வந்து ஓஎஸ்எம் ஆண்டோடைய வெப்சைட்டு. இது கம்ப்ளீட்டாக இது வந்து ஒரு ஃப்ரீ சாஃப்ட்வேர். லைசன்ஸ் என்ன லைசன்ஸில் இருக்குது அப்படின்னு தெரியல, நான் செக் பண்ணிட்டியா அதோ இங்கே 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 போட்டிருக்கான், லைசன்ஸ் மென்ஷன் பண்ணல. ஜிபிஎல் 3 லைசன்ஸ் ஃபைன் ஃபைன். ஓகே ஸோ ஓஎஸ்எம் ஆண்ட் வந்து இதுக்கும் ஓப்பன் ஸ்ட்ரீட் மேப் கம்யூனிட்டிக்கும் ஆக்சுவலாக எந்த டைரக்ட் ரிலேஷன்ஷிப்பும் கிடையாது. ஓஎஸ்எம் ஆண்டை வந்து யார் பில்டு பண்ணுறாங்கன்னா அது ஒரு குரூப் இருக்குது. ஓப்பன் ஸ்ட்ரீட் மேப் ஒரு தனி குரூப்பு, ஓஎஸ்எம் ஆண்ட் ஒரு தனி குரூப்பு. அந்த ஐடியாவே இதுதான். இப்போ கூகுள் மேப் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா கூகுள் மேப்புங்கிற அந்த எக்கோ சிஸ்டமும் வந்து தான்
கூகுள் மேப்ஸ்னு அந்த ஆப்பும் வந்து தான். ஸோ அல்டிமேட்டாக கூகுள் கண்ட்ரோல்ஸ் எவ்ரி திங் அந்த இடத்துல. சிமிலர்லி ஃபார் ஆப்பிள் டூ, சிமிலர்லி ஃபார் ஹியர் மேப்ஸு, பிங் மேப்ஸு, எந்த மேப் எடுத்தாலும் அதுதான் கேஸு. ஸோ ஓஎஸ்எம்எல்ல வந்து என்ன பாயிண்ட்னா, இப்போ நம்ம பார்த்து ஓப்பன் ஸ்ட்ரீட் மேப் டாட் ஓஆர்ஜி, இந்த இதில் இருக்கிற இந்த மேப் டேட்டா டைல்ஸு இதெல்லாமே ஒரு குரூப் வந்து ஃபெசிலேட் பண்ணுறாங்க. ஓஎஸ்எம்எல் என்ன பண்ணாங்கன்னா, தே ஆர் மேக்கிங் யூஸ் ஆஃப் திஸ் பர்டிகுலர் டேட்டா, இந்த ஓஎஸ்எம் டேட்டாவை எடுத்து தே பில்ட் அன் அப்ளிகேஷன் ஃபார் ஆண்ட்ராய்டு. ஸோ திஸ் ஈவன் இவங்களுக்கும் இவங்களுக்கும் தெர் இஸ் நோ ஆக்சுவல் டைரக்ட் ரிலேஷன்ஷிப், பட் டேட்டா கன்சம்ஷன், பிகாஸ் இங்கே வந்து ஓஎஸ்எம் டேட்டா வந்து காமன்ஸ் இருக்கிறதுனால எனி ஒன் இஸ் ஃப்ரீ டு யூஸ். ஸோ இவங்க ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு ஆப் எழுதியிருக்காங்க ஓஎஸ்எம் ஆண்டுக்கு. இந்த ஆப் வந்து எனக்கு தெரில, நான் கூகுள் மேப்ஸ்லாம் நான் அவ்வளோ யூஸ் பண்ணுறது இல்லை, பட் ஸ்டில் இதில் இருக்கிற ஃபீச்சர்ஸ் வந்து கூகுள் மேப்ஸில் இருக்குதான்னு கூட எனக்கு தெரியாது. அவ்வளோ ஃபீச்சர்ஸ் வச்சுருக்காங்க, இல்லை ப்ளக்இன்ஸ் எக்கச்சக்கமாக இருக்குது ஓஎஸ்எம் ஆண்டுக்குள்ளே. ஸோ இதை வச்சு என்னெல்லாம் பண்ண முடியும் அப்படின்னு நம்ம பார்க்கலாம். ஸோ இந்த ஆப்பை நான் இங்கேருந்து எடுக்கிறது அப்படின்னா, ஓகே, யூ கேன் ஆக்சுவலி கோ டு கூகுள் ப்ளே ஸ்டோர், பட் வாட் என்ன என்ன பிரச்சனை அப்படின்னா, பிரச்சனை இல்லை, ஐ சி இட் அஸ் சம்திங் பாசிட்டிவ், லோட் ஆகட்டும். எஸ், ஸோ இந்த ஆப்பை நீங்கள் இன்ஸ்டால் பண்ணணும் அப்படின்னா, திஸ் இஸ் அ பெய்ட் ஆப் இன் ஆண்ட்ராய்ட் ஸ்டோர், ப்ளே ஸ்டோர்லேருந்து நீங்கள் எடுக்கணும்னா இட்ஸ் அ பெய்ட் ஆப். எவ்வளோ ஆர் தெரியல, சைன் இன் பண்ணால் தான் அமௌண்ட் காமிக்குமா? ஆ, ஓகே ஓகே, இது வந்து வெறும் ஆமாம் ஃபீச்சர் கம்மியாக இருக்கும். ஓஎஸ்எம் ஆண்ட் ப்ளஸ் ஒன்று இருக்கு இல்லையா, அது எங்கே இருக்குது? அதுவும் கீழே எங்கேயாவது ரிலேட்டட் ஆப்ஸில் கொடுத்துருக்காங்களா? ஸ்டில் லோடிங். ஓகே சரி, ஓகே, இது வரட்டும், நான் அதுக்குள்ளே இங்கே வந்துடுறேன். ஸோ இந்த ஓப்பன் ஸ்ட்ரீட் மேப்பை ஆண்டில் வந்து இந்த ஃபீச்சர்ஸ்லாம் வச்சுருக்காங்க. நேவிகேஷன் இருக்குது. ஸோ நேவிகேஷன் வந்து இவன் சொல்கிற மாதிரி ஆஃப்லைன் ஃபுல்லாக, ஆன்லைனில் இருக்கணும்னு எந்த அவசியமும் இல்லை. மேப் டேட்டாவையும் ஆஃப்லைனில் எடுத்துக்கலாம். ஸோ இந்த ஃபீச்சர்ஸ்லாம் இருக்குது, மேப் பார்க்கலாம். ஸோ இந்த பைசைக்கிள் பெடஸ்ட்ரியன் ஃபீச்சர்ஸு எக்கச்சக்கமாக ஃபீச்சர்ஸ் இருக்குது, ஐஓஎஸ்க்கும் இருக்குது, ஆண்ட்ராய்டுக்கும் இருக்குது. ஓகே, ஸோ இதுக்கு மேலே இன்னொரு சில ஃபீச்சர்ஸ்லாம் வச்சுருக்கான், ஓஎஸ்எம் லேண்ட் லைவ்னு ஒரு ஃபீச்சர். இது என்ன பண்ணுன்னு பார்த்தீங்கன்னா, மேப் அப்டேட்ஸ், இப்போ நான் நீங்கள் ஓஎஸ்எம் லேண்ட் மேப் யூஸ் பண்ணிட்டே இருக்கோம், யாராவது கான்ட்ரிபியூட் பண்ணிட்டே இருக்கிறாங்க, அந்த அப்டேட்ஸ்லாம் வந்து ஒரு குறிப்பிட்ட இன்டர்வெலில் நம்மளுக்கு புஷ் பண்ணிகிட்டே இருப்பாங்க லைவை. ஸோ தட் அப்டேட்டட் மேப்பில் நீங்கள் பார்க்கல, லைவ் மேப் வந்து கான்ட்ரிபியூட்டர்ஸ் கான்ட்ரிபியூட் பண்ண நம்மளுக்கு மேப் வந்துகிட்டே இருக்கும், அப்டேட் ஆகிட்டே இருக்கும். ஃபார் மேபி ஒரு ரெகுலர் இன்டர்வெல் இருக்குது, ஒரு 30 மினிட்ஸ் ஒன்ஸ் இல்லை 1 ஹவர் ஒன்ஸுங்கிற மாதிரி ரெகுலர் இன்டர்வெல் இருக்குது, அந்த இன்டர்வெலில் வந்துகிட்டே இருக்கும். ரைட், இதை இப்போ நான் ப்ளே ஸ்டோர்லேருந்து எடுத்தேன் அப்படின்னா, இந்த ஆப்பை எனக்கு இந்த லைவ் ஃபீச்சர் வந்து பெய்டு ஃபீச்சர் ப்ளே ஸ்டோர்லேருந்து எடுத்தேன்னா, ப்ளே ஸ்டோர்லேருந்து ஓஎஸ்எம் அண்ட் ப்ளஸ் நான் எடுத்தாலே வந்து அது பெய்டு ஆப் தான், 250 ரூபீஸ் வேணுமோ. ஸோ இன்ஸ்டெட் நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, யூ கேன் ஆக்சுவலி கோ டு எஃப்ட்ராய்டு. எஃப்ட்ராய்டு அப்படின்னு ஒரு ஸ்டோர் இருக்குது. ஸோ எஃப்ட்ராய்டு வந்து ஒரு ஆல்டர்னேட்டிவ் ப்ளே ஸ்டோரு, சாரி ஆப் ஸ்டோர். ஆப் ஸ்டோர்னு சொன்னால் ஐஃபோனுக்கு வந்துடுது. ஓகே, ஆல்டர்னேட்டிவ் ஆண்ட்ராய்டு ஆப்ஸ் மார்க்கெட், அவ்வளோதான். ஸோ எஃப்ட்ராய்டில் வந்து நம்ம என்ன பண்ணலான்னா, ஃபோனில் நீங்கள் ஃபஸ்ட்டு எஃப்ட்ராய்டு இன்ஸ்டால் பண்ணிக்கணும். எப்படி பண்ணுறதுனா, எஃப்ட்ராய்டு சைட்டுக்கு போய் டவுன்லோட் எஃப்ட்ராய்டு கொடுத்து பண்ணுறது, அதுக்கப்புறம் எஃப்ட்ராய்டுக்குள்ளே போயிட்டு யூ கேன் ஆக்சுவலி சர்ச் ஒரு பர்டிகுலர் ஆப் இங்கே தேடி இருக்கலாம். ஓகே, ஸோ சாரி, ஸோ இங்கே வந்து நான் வாட் இஸ் இட் ஓஎஸ்எம் ஆண்ட் இல்லையா, ஆ இந்த ஓஎஸ்எம் ஆண்ட் ஆப்பை வந்து நான் தேடுறேன் ஆண்ட்ராய்டில். ஐ கெட் திஸ் ஆப். ஸோ எனக்கு ஆப் வந்துருச்சு. இதில் வந்து அங்கே பெய்டு ஃபீச்சராக நீங்கள் வாங்கி என்னென்ன ஃபீச்சர்லாம் இருக்குமோ இது எல்லாமே இங்கே ஃப்ரீயாகவே கிடைக்கும், பிகாஸ் இது கம்யூனிட்டி பில்டு பண்ணி போட்டிருக்கு. சோர்ஸ் கோட் வந்து ஓப்பனில் இருக்கிறதுனால ப்ளே ஸ்டோரில் பெய்டாகவும் எஃப்ட்ராய்டில் யார் வேணாலும் ஆப்பை வந்து பில்டு பண்ணி சப்ளை பண்ணலாங்கிறதுனால கம்யூனிட்டி இஸ் டூயிங் திஸ் ஒர்க். அவங்க எடுத்து எல்லா ஃபீச்சர்ஸ் எந்த ஃபீச்சர்ஸையும் ரெஸ்ட்ரிக்ட் பண்ணாமல் எல்லா ஃபீச்சர்ஸையும் போட்டு இதை வந்து புஷ் பண்ணிட்டாங்க. எஸ், ஜிபிஎல்ல தான் இருக்குது லைசன்ஸ். ஸோ எஃப்ட்ராய்டுக்குள்ளே போயிட்டு நீங்கள் இதை எடுத்துக்கலாம், ஆக்சுவலாக ஓஎஸ்எம் ஆண்ட் எடுத்துடலாம், சரியா? ஓகே ஓகே. ஸோ இதுதான் வந்து அவரோட ஸ்க்ரீனில் ரெக்கார்ட் பண்ணது, இல்லை ரெக்கார்ட் பண்ணியாச்சு. நான் என்ன பண்ணியிருக்கேன்னா, எஃப்ட்ராய்டை ஓப்பன் பண்ணேன், எஃப்ட்ராய்டை ஓப்பன் பண்ணிவிட்டு ஓஎஸ்எம் ஆண்டு தேடுனேன், சரியா? ஸோ ஓஎஸ்எம் ஆண்டை வந்து தேடுறேன், இங்கே இருக்குது ஆப்ஷனு. ஸோ அதை போய் செலக்ட் பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் எக்னி இன்ஸ்டால் ஆகிருக்கு, அதனால் அப்படியே ரன் பண்ணுறேன். ஸோ ரன் பண்ணோடனே ஓஎஸ்எம் ஆண்டு ஸ்டார்ட் ஆகுது, ஓஎஸ்எம் ஆண்டு ப்ளஸ்ஸு. ஸோ ஓஎஸ்எம் ஆண்டு லைவ் ஃபீச்சரோடு தான் இருக்குது இதில். ஸோ இதை பண்ணிவிட்டு இதில் வந்து ஏற்கனவே கமல் வந்து பாண்டிச்சேரியோட மேப் வந்து ஆஃப்லைனில் எடுத்து வச்சிட்டார், அதனால் மேப் ரெண்டர் ஆகிடுச்சு.
இங்கே வந்து பார்த்தீங்கன்னா டவுன்லோட் மேப்ஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். இந்த டவுன்லோட் மேப்ஸில் நீங்கள் போயிட்டு ஆக்சுவலாக உங்கள் ரீஜனை வந்து தேடி செலக்ட் பண்ணலாம். ஸோ இங்கே வந்து பாண்டிச்சேரி என்ன இருக்குது, கமல்கிட்ட வந்து இந்த மேப்லாம் வச்சுருக்காரு, தமிழ்நாடு பாண்டிச்சேரி கேரளா. ஸோ ஆஃப்லைனில் இந்த மேப்ஸ்லாம் இருக்குது. ஸோ ஓஎஸ்எம் அண்ட் லைவ் ஃபீச்சரும் இருக்குது. ஓகே, பண்ணிட்டு ஆஃப்லைன் ஆஃப்லைனில் இன்டர்நெட் இல்லை, ஆஃப்லைனில் மேப்பை வச்சு அப்படியே பார்க்குறோம். இன்டர்நெட் இல்லாமல் மேப் வந்துருச்சு நம்மளுக்கு. ஸோ பாண்டிச்சேரி மேப்பை வந்து பார்த்துட்ருக்கோம். ஓகே, என்னாகுது? ஆ, ஸோ இதில் வந்து பாண்டிச்சேரி பஸ் ஸ்டாண்டை சும்மா போய் நான் செலக்ட் பண்ணேன், சரியா? செலக்ட் பண்ணிவிட்டு இப்போ நான் ஒரு இடத்துல இன்னொரு இடத்துக்கு ஆஃப்லைனில் இன்டர்நெட்டே இல்லாமல் நான் வந்து ரூட் பண்ணி போகிறேன். இப்போது இப்போ ஜென்ரலாக கூகுள் மேப்ஸில் சோர்ஸ் டெஸ்டினேஷன் செலக்ட் பண்ணிட்டு வழி காட்டுங்க அப்படின்னு சொல்லிடுவான். இதுலேயும் நம்ம அதை ஆஃப்லைனில் அப்படியே பண்ண முடியும். ஆஃப்லைன் ரூட்டிங் இருக்குது. நான் பாண்டிச்சேரி பஸ் ஸ்டாண்டை செலக்ட் பண்ணிட்டேன், அங்கேருந்து நான் அடுத்து எங்கே போகணும் அப்படின்னு நான் செலக்ட் பண்ண போகிறேன். ஸோ லட்சே, நான் ஏதோ ஒரு பாயிண்ட்டை பிக்கப் பண்ணுறதுக்காக தேடிட்டுருக்கேன். நம்ம இப்போ உட்காந்துருக்கிற இந்த பர்டிகுலர் பிளேஸை தான் நான் செலக்ட் பண்ணுறேன். ஸோ லப்போர்ட் ஸ்ட்ரீட்டில் நம்ம உட்காந்துருக்க இந்த ட்ரினிட்டி ஸ்கூல் மியூசிக் பில்டிங்கு, நான் அங்கேருந்து பாண்டிச்சேரி பஸ் ஸ்டாண்டுக்கு போனோம். ஸோ ஆட்டோமேட்டிக்காக ரூட்டை கால்குலேட் பண்ணி காமிச்சிருச்சு. ஆஃப்லைனில் இன்டர்நெட் எதுவுமே தேவையில்லை, ஆஃப்லைனில் எவ்வளோ கிலோமீட்டர் எல்லாத்தையும் காமிச்சிருச்சு. ஸோ நம்ம ஃபோனில் டிவைஸில் மேலே பார்த்தீங்கன்னா கார்னரில், டாப் ரைட் கார்னரில் எத்தனை கிலோமீட்டர் இங்கேருந்து எத்தனை மணிக்கு போய் சேருவீங்க இப்போ கிளம்புனீங்கன்னா. ஸோ அந்த மாதிரி சில இன்ஃபர்மேஷன்ஸ்லாம் வந்து சும்மா கால்குலேட் பண்ணி எஸ்டிமேட் பண்ணி காட்டுது. ரோடு ஒன் வேங்கிறதுனால அந்த பக்கம் போய் திரும்பணும், எல்லா இன்ஃபர்மேஷனும் இருக்குது. அந்த இன்ஃபர்மேஷன் எப்படி இருக்குன்னா, நம்ம மேப்பை அப்போ ப்ராப்பராக பண்ணணும். ஸோ ஒன்று, இந்த மாதிரி ஆஃப்லைன்லேயே வந்து ரவுட் நேவிகேஷன் பண்ணலாம். நம்ம எங்கேயாவது ட்ரைவ் பண்ணிட்டு போகிறோன்னா ஒரு இடத்துல இன்னொரு இடத்த செலக்ட் பண்ணிவிட்டு கேன் கோ. ப்ளக்இன்ஸ் இருக்குது ஆக்சுவலாக ஓஎஸ்எம் அண்ட்ல எக்கச்சக்கமாக. ஸோ ப்ளக்இன்ஸ் தான் வந்து இந்த ஃபங்க்ஷனாலிட்டியை எக்ஸ்டெண்ட் பண்ணுது. அப்படி ஒரு ப்ளக்இன் வந்து பார்த்தீங்கன்னா, ஷோ யூ, நான் ஆக்சுவலாக இதில் ட்ரை பண்ணேன். லொக்கேஷன் வந்து இவர் டிவைஸில் வேலை செய்யலை. நான் லொக்கேஷன் ஆன் பண்ணிவிட்டு ட்ரிப்பை ரெக்கார்ட் பண்ணலாம். ஒரு இடத்துலேருந்து நான் கிளம்புறேன் அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் இந்த ஈவெண்ட்டுக்கு யாராவது புதுசாக அட்டன் பண்ண வராங்க, இந்த மைத்ரி இடம் யாருக்கும் தெரியாது அப்படின்னா நான் என்ன பண்ணியிருக்கலாம்னா, நான் பஸ் ஸ்டாண்ட் வரைக்கும் வந்து பஸ் ஸ்டாண்ட்லேருந்து ரெக்கார்ட் பண்ணிவிட்டு மைத்ரி வரைக்கும் வந்து ரெக்கார்டிங் ஸ்டாப் பண்ணிடலாம். இந்த ஜிபிஎஸ் ஃபைலில் நான் உங்களுக்கு அனுப்பலாம். இந்த இந்த ரெக்கார்டிங்கிறது ஜிபிஎஸ் ஆனில் இருக்கணும். ஆனில் இருந்து அந்த ஒரு ஒரு இதையும் ட்ராக் பண்ணிகிட்டே வரணும், எங்கே போகிறோன்னு. அது எல்லாத்தையும் ஒரு ஃபைலில் எழுதிடும், ஜிபிஎக்ஸ்னு ஒரு ஃபைல், லைக் MP3 JPG மாதிரி ஜிபிஎக்ஸ்னு ஒரு ஃபார்மேட்டு. இந்த ஜிபிஎக்ஸ் ஃபார்மேட்டை எனேபிள் கொடுத்துட்டிங்கன்னா வெளியே வந்துடும். ஆ, இப்போ எனேபிளில் தான் இருக்குது. ஸோ ஜிபிஎக்ஸ் ஃபார்மேட்டை வந்து சேவ் பண்ணலாம் ஒன்று. இது ரெண்டாவது என்னென்னு பார்த்தீங்கன்னா, பாயிண்ட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் வந்து எப்படி ஆட் பண்ணுறது. இப்போ நம்ம மேப்பில் வந்து கான்ட்ரிபியூட் பண்ணுறது வந்து ஒரு பிளேஸை லாங் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா ஒரு பாயிண்டர் வந்து விழும். விழுந்தவுடனே இங்கே ஒரு ஆப்ஷனில் போயிட்டு கிரியேட் POIன்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது, கிரியேட் பாயிண்ட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட். ஸோ லட்சே, இங்கே ஒரு ஸ்கூல் இருக்குதுன்னு எடுத்துப்போமே, ஒரு கவர்மெண்ட் ஸ்கூல் இருக்குது அப்படின்ட்டு. ஸோ அந்த கவர்மெண்ட் ஸ்கூலில் வந்து நான் ஆட் பண்ணுறேன் மேப்பில். ஸோ அது என்ன கேட்டகரின்னு கீழே சொல்லணும், வாட் இஸ் தட் அப்படின்னு. நீங்கள் தேர்ந்திங்கனாலே அது ஆட்டோமேட்டிக்காக எடுத்துகிட்டு வந்து காட்டும், ஓகே இது ஒரு ஸ்கூலு. ஸோ அப்படியே நான் கீழே வந்து என்ன பண்ணலான்னா, மற்ற இன்ஃபர்மேஷன் தெரியலனா நான் விட்டுட்டு கீழே வந்து சேவ் பட்டன் இருக்கும். ஓகே, எனக்கு எந்த இன்ஃபர்மேஷனும் தெரியாது, அங்கே ஒரு கவர்மெண்ட் ஸ்கூல் இருக்குன்னு தெரியும், பேர் ஒழுங்குன்னு தெரியாதுன்னு வச்சுங்க. என்னால் இப்போதைக்கு முடிஞ்ச கான்ட்ரிபியூஷன் நான் சேவ் பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் நீங்கள் அப்லோடு வேணால் அப்லோட் பண்ணலாம். அப்லோட் பண்ணணும்னா உங்கள் ஓஎஸ்எம் அக்கௌண்ட் இருக்குல்ல, அதை வந்து ஓஎஸ்எம் அண்டோட லிங்க் பண்ணணும். ஸோ அப்லோட் பண்ணலாம். இது தப்பான இன்ஃபர்மேஷன், அதனால் அப்லோட் பண்ணாமல் டெலீட் பண்ணிட்டேன் நான். ஸோ நம்ம கரெக்டான இன்ஃபர்மேஷனை அப்லோடு கொடுத்துடலாம், இல்லை அப்லோடு பண்ணாமல் உங்கள் டிவைஸ்லேயே கூட வச்சுக்கலாம். ஸோ இது ஒன்று. ஸோ ஆனால் இவர் டிவைஸ் ஜிபிஎஸ் வேலை செய்யலைங்கிறதுனால என்னால் ஜிபிஎஸ் ட்ராக்கிங் காட்ட முடியல. அதுக்கப்புறம் இதில் இந்த வீடியோவில் என்ன பண்ணியிருப்பேன்? ஓகே, ஸோ இதெல்லாம் இந்த MG ரோட்டில் இருக்கிற சில கடைகள். சில வச்சு ஹாட் கிங்னு ஏதோ ஒரு கஃபே இருக்குது, இதை நான் ஃபேவரட்டாக ஆட் பண்ணிட்டேன். சரி, சில பிளேஸஸ் வந்து நான் அடிக்கடி போய் விசிட் பண்ணுற பிளேஸஸ் மேப்பில் டக்குன்னு நான் எடுக்கணும்னா நான் திரும்ப போய் மேப்பில் அப்படி ப்ரௌஸ் பண்ணி தேடிட்டு இருக்க தேவையில்ல, ஃபேவரட்டுன்னு ஆட் பண்ணிட்டேன். அதே மாதிரி இன்னொரு கடையை நான் ஃபேவரட்டுன்னு ஆட் பண்ணுறேன். எஸ் ஓகே, ஃபேவரட்னு சொல்லி சேவ் பண்ணிட்டேன். இப்போ அதெல்லாம் எங்கே இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்கள் ஆப்பில் வந்து மேலே மை பிளேசஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. அந்த மை பிளேசஸில் மை ஃபேவரட்ஸ் இருக்கு இல்லையா, ஃபேவரட்ஸ் கீழே இதெல்லாமே வந்துடும். நான் தொட்டேன்னா ஆட்டோமேட்டிக்காக மேப்பில் அந்த இடத்துக்கு போயிடும்.
ஸோ சில பிளேசஸ் ஃப்ரீக்வெண்ட்லி விசிட்டட் பிளேசஸ்ஸு இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நம்ம ஃபேவரேட் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ எவ்ரி திங் இஸ் கம்ப்ளீட்லி ஆஃப்லைன், இன்டர்நெட் தேவையில்லை, எதுவுமே வித்தவுட் டேட்டா தான் வேலை செய்யும் அது. ஸோ ஒன்று இந்த மாதிரி ஃபேவரேட்ஸ் பண்ணலாம் பிளேசஸை. நெக்ஸ்ட்டு வந்து மெஷர் டிஸ்டன்ஸ்னு ஒரு ஆப்ஷன் கீழே, அதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா மெஷர் டிஸ்டன்ஸ். மெஷர் டிஸ்டன்ஸில் வந்து நான் உட்காந்த இடத்துலேருந்தே பார்க்கலாம், நான் இங்கேருந்து அந்த இடத்துக்கு போனோம் என்ன டிஸ்டன்ஸும் நான் கால்குலேட் பண்ணோம்னு நினைக்கிறேன். ஸோ அந்த இடத்துல கிளிக் பண்ணிவிட்டு நான் அப்படியே மூவ் பண்ணிகிட்டே வரேன் மேப்பில். ஓகே, அங்கேருந்து இது வரைக்கும் எவ்வளோ டிஸ்டன்ஸ்னு நான் பார்க்குறேன். கீழே வந்து பாட்டமில் காமிக்கும், பாட்டமில் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நான் இப்போ இங்கே ட்ராப் பண்ணிட்டேன், 340 மீட்டர் அங்கேருந்து இங்கே நான் இன்னும் போகிறேன், கண்டினியூ பண்ணுறேன், நான் அப்படியே அங்கேருந்து அடுத்து வேறு இடத்துக்கு போக போகிறேன். ஓகே, இங்கே எங்கேயோ பாயிண்ட் பண்ணேன், சரி இங்கேருந்து இப்போ 567 மீட்டர்னு அப்டேட் ஆகிடுச்சு. இப்போ நெக்ஸ்ட் எங்கே பாயிண்ட் ட்ராப் பண்ணுறோம்னா அது அங்கேருந்து அப்படியே ஆட் பண்ணினே வரும் சிக்னலு. ஸோ அதனால் இங்கே இங்கே வந்தால் இங்கே வரைக்கும் 956 மீட்ரு, இப்போ இங்கேருந்து நேராக போகிறேன் பஸ் ஸ்டாண்டுக்கு போகிறேன், இங்கே ஒரு சிக்னல் இருக்குது அதனால் இங்கே ஒரு இதை போட்டுக்கிறேன். ஸோ இங்கேருந்து 1.34 கிலோமீட்டர் ஆகிப்போச்சு, இங்கேருந்து அப்படியே போகிறேன், இன்னும் போகிறேன், போயிட்டே இருக்கேன், பஸ் ஸ்டாண்டு வந்துடுச்சு, சரி பஸ் ஸ்டாண்டு எதிர எங்கேயோ போட்டு இங்கே ப்ளேஸ் பண்ணிட்டேன். ஸோ அந்த மாதிரி டிஸ்டன்ஸ் மெஷர் பண்ணலாம் ஒன்று. அடுத்தது ஓகே, இப்போ பாண்டிச்சேரி பஸ் ஸ்டாண்டு இதில் என்ன பண்ணியிருக்கேன். ஓகே, இப்போ நான் என்ன ஆப்ஷன் சூஸ் பண்ணேன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பிளேஸை வந்து நான் செலக்ட் பண்ணிட்டேன், மேப்பில் இருக்கிற ஏற்கனவே ஒரு பிளேஸு, லட்சிய பஸ் ஸ்டாண்டில் இருக்கிறேன். இப்போ நான் நின்றுட்டு நான் எனக்கு என்னென்னா இதை சுற்றி எனக்கு சில விஷயங்கள் தெரியணும், அதுக்கு வந்து ஒரு ஆப்ஷன் இருக்குது இங்கே, அதாவது சர்ச் நியர் ஹியர்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. இதை நான் செலக்ட் பண்ணனா எனக்கு இந்த மாதிரி கேட்டகரி எல்லாம் காட்டும். உங்களுக்கு வந்து அக்காமடேஷன் என்ன தேடுறீங்க, கஃபே தேடுறீங்களா, எமர்ஜென்சி சர்வீஸா, ஃபினான்ஸா, ஃபுட்டா, என்ன ரெக்குயர்மெண்ட்டுன்னு சொல்லி கேட்குது. நான் ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறேன்னா ஃபினான்ஸ் தேடுறேன், எனக்கு வந்து சுற்றி என்னெல்லாம் பேங்க் ஏடிஎம்லாம் இருக்குது, எனக்கு பணம் தேவைப்படுது, நான் ஏடிஎம் போகணும்னு நினைக்கிறேன், அதனால் நான் போய் ஃபினான்ஸுன்னு செலக்ட் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்க. ஸோ ஆஃப்லைனில் எடுத்து காட்டும் திரும்ப, உங்களை சுற்றி இதெல்லாம் இருக்குது, ஃபினான்ஸ் சம்மந்தப்பட்ட பாயிண்ட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் இதெல்லாம் இருக்குது, ஒரு அக்கௌண்ட்டன்ட் இருக்கிறாங்க, நீங்கள் இருக்கிற இடத்துலேருந்து எவ்வளோ தூரம்னு காமிக்குது டிஸ்டன்ஸு. அதாவது நீங்கள் பஸ் ஸ்டாண்டுனா பஸ் ஸ்டாண்ட்லேருந்து 553 மீட்டர் நியரஸ்ட், அப்படியே அந்த ஆர்டரில் ஸ்டார்ட் ஆகிருக்குது எல்லாமே. அடுத்து ஒரு பேங்க் இருக்குது, என்ன யாரோ பேங்க்குன்னு ஆட் பண்ணியிருக்காங்க, பட் என்ன பேங்க்குன்னு தெரியல, அதனால் இது அவ்வளோ இன்ட்ரெஸ்டிங்காக இல்லை. HDFC பேங்க்கு மெயின் பிரான்ச் இருக்குது அப்படின்ட்டாங்க, இங்கேருந்து 9737 மீட்டர், அப்புறம் ஒரு ஏடிஎம் இருக்குது அப்படிங்கிறாங்க. ஸோ இந்த மாதிரி இன்ஃபர்மேஷன்ஸ் அப்படியே டிஸ்டன்ஸ் வச்சு ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ நான் ஒரு இடத்துல நின்றுட்டு இந்த மாதிரி கேட்டகரி வச்சு தேடலாம், என்னை நான் இருக்கிற இடத்த சுற்றி என்ன இருக்குது, பிளே பாயிண்ட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் என்ன இருக்குது அப்படின்னு நான் பார்க்கலாம். ஸோ இதுக்கும் இன்டர்நெட் தேவையில்லை, எல்லாமே ஆஃப்லைன் டேட்டாலேருந்து அப்படியே எடுத்து பாப்புலேட் பண்ணுது. ஸோ மறுபடியும் நான் போயிட்டு லட்சே நான் இப்போ வேறு தேடுறேன், வேறு கேட்டகரி, எனக்கு வந்து கஃபே ஃபுட்டு அந்த மாதிரி ஏதாவது ஒன்று வேணும்னு வச்சுக்கோங்க. இது ரொம்ப நேரம் ஆச்சு, அதனால் கேன்சல் பண்ணிவிட்டு நான் திரும்ப வந்தேன். திரும்ப சர்ச் நியர் ஹியர், என்ன தேடியிருப்பேன், ஆ இது என்ன காட்டுதுன்னா உன்னை சுற்றி என்னென்ன ஃபினான்ஸ் சம்மந்தப்பட்ட விஷயங்கள்லாம் இருக்குது, அது மண்டே ஓப்பன் டைமு க்ளோஸ் டைமு அந்த இன்ஃபர்மேஷன்லாம் காட்டுது. ஸோ அகாமடேஷன் பஸ் ஸ்டாண்டை சுற்றி இந்த ஹோட்டல்ஸ்லாம் இருக்குது அப்படின்னு காட்டுறாங்க. சாரி ரொம்ப தூரம் தள்ளி வந்துட்டேண்ணா, அகாமடேஷன் செலக்ட் பண்ணணா. ஓகே, சர்ச் நியர் ஹியர் கொடுத்தேன், அகாமடேஷன் செலக்ட் பண்ணேன், திரும்ப கீழே போனேன், வேர் இஸ் அகாமடேஷன். ஓகே ஓகே, இது வந்து பஸ் ஸ்டாண்டை சுற்றி இருக்கிற அகாமடேஷனை கொண்டு வந்து காட்டுது. ஹோட்டல் மாஸ் பஸ் ஸ்டாண்ட்லேருந்து 182 மீட்டர், திண்டுக்கல் பிரியாணி இருக்குதான். ஸோ இந்த மாதிரி அக்காமடேஷன்ஸ்லாம் என்னென்ன இருக்குதுன்னு எனக்கு காட்டுது, லொக்கேஷன் வைஸ் அகெயின் டிஸ்டன்ஸ் வைஸ் ஸ்டார்ட் பண்ணி காமிச்சிருது. ஸோ நான் ஃபார் எக்ஸாம்பிள் ஹோட்டல் மாஸை செலக்ட் பண்ணேன் எங்கே இருக்குதுன்னு, ஸோ கரெக்டாக பாயிண்ட்ரு கொண்டு போய் போட்டுச்சு. இப்போ நான் டேரக்ஷன் செலக்ட் பண்ணி பஸ் ஸ்டாண்ட்லேருந்து இது எவ்வளோ தூரம் எப்படி வரணும்னு வழி பார்த்துக்கலாம். ஸோ ஓஎஸ்எம் ஆண்டுக்குள்ளே நிறையா ஆஃப்லைன் ஃபீச்சர்ஸ் எக்கச்சக்கமாக இருக்குது. ஸோ வி டோன்ட் நீட் டு டிபெண்ட் ஆன் அந்த இன்டர்நெட் கனெக்டிவிட்டி எப்போவுமே இருக்கணும் அப்படிங்கிற ஒரு இது இல்லை. ஏதோ ஒரு ரிமோட் ஏரியாவில் போய் மாட்டிக்கணும்னா கூட வி டோன்ட் நீட் நெட் கனெக்ஷன். எக்ஸாக்ட்லி, இதில் என்ன காமிச்சிருப்பேன், இதில் தான் வந்து ஆக்சுவலாக நான் வந்து ஜிபிஎஸ் ட்ராக்ஸ் காட்டுறேன்.
ஃபார் எக்ஸாம்பிள் என்னோட டிவைஸில் நான் என்ன பண்ணேன்னா, எங்கள் வீட்டிலேருந்து கிளம்பும்போது நான் ஆன் பண்ணேன் ஜிபிஎஸ் ஆன் பண்ணிவிட்டு இங்கே வரைக்கும் வந்துட்டேன். வந்துட்டு நான் வந்த வழியெல்லாம் அதை ட்ராக் பண்ணிகிட்டே வந்திருக்கு. நான் அதுக்கப்புறம் என்ன பண்ணியிருக்கேன், என்கிட்ட இந்த ஜிபிஎக்ஸ் ஃபைலை லைக் ஷேரிட்டோ ப்ளூடூத்தோ எப்படியோ நான் மற்றவங்களுக்கு அனுப்பிடுறேன். நான் அந்த மாதிரி கமலோட டிவைஸ்க்கு நான் அமுச்சிட்டேன். அமுச்சிட்டு நான் என்ன பண்ணலான்னா, இந்த ஆப்ஷனுக்கு இங்கே வந்து பார்க்கலாம். ஸோ அமுச்சிட்டு நான் என்ன பண்ணலாம், இங்கே வந்தேன்னா அதே மாதிரி மை பிளேசஸ்க்கு போகலாம். ஜிபிஎஸ் ட்ரேசஸும் அங்கே தான் இருக்கும். மை பிளேசஸில் மை ட்ராக்ஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்குல்ல, மை ட்ராக்ஸ்க்குள்ளே வந்தீங்கன்னா நீங்கள் ட்ராக்ஸ்னு ஒரு கீழே ஒரு சப்மெனும் இருக்குது. ஆ, இதில் வந்து நான் அமுச்ச ஃபைல் இது தான், அதில் காமிக்குது டேட்டு என்ன டைமு. ஸோ ஃபைல் ரீநேம் பண்ணிக்கலாம். அது டிஃபால்ட்டாக டைம் ஸ்டாம்ப் வச்சு ஃபைலுக்கு நேம் கொடுத்துருச்சு. நான் எங்கள் வீட்டிலேருந்து இங்கே வர்றதுக்கு 4.16 கிலோமீட்டர் ஆயிருக்கு. இவ்வளோ நேரம் ஆகலை, ஆக்சுவலாக நான் ஆஃப் பண்ண மறந்துட்டேன். 2 hours 20 minutes காட்டுதில்ல, நான் ஆக்சுவலாக வந்து ரொம்ப நேரமாக இங்கே உட்காந்துருக்கேன், அதை மறந்துட்டேன் நான், அதனால் அந்த டைம் அப்படி காட்டுது. இந்த ஃபைல் சைஸ் எவ்வளோ இருக்குன்னா ரொம்ப சின்னது, 256 KB தான் ஆக்சுவலாக ஜிபிஎக்ஸ் ஃபைலோட இந்த ஃபைல்ஸோட சைஸ். ஆமாம், கோஆர்டினேட்ஸ் மட்டும் தான் இருக்க போகுது, அதோடைய ரிலேஷன் கனெக்டிவிட்டி தான். அதனால் இந்த ஃபைலை வந்து ஈஸியாக நம்ம ஷேர் பண்ணலாம் யாருக்கூடியும், ஒரு பெரிய ஓவர் ஹெட்டே கிடையாது. ஜஸ்ட்டு சம் 256 KB என்னமோ தான் இது. ஸோ பார்த்தீங்கன்னா இந்த மேப்பை நான் சொல்லிட்டேன், இந்த ஜிபிஎக்ஸ் ஃபைலில் இந்த மேப்பில் நீ காமி எனக்கு அப்படின்ட்டேன், அது அழகாக காமிச்சிருச்சு. ஸோ அதான் எங்கள் வீடு, அந்த ஸ்டார்டிங் பாயிண்ட், அங்கேருந்து அப்படியே வந்திருக்கேன் நான். நான் எங்கெங்கெல்லாம் எந்த ரூட்டை எடுத்து வந்தனோ அந்த ரூட் அப்படியே ட்ரேஸ் பண்ணிட்டு வந்திருக்கு. அதான் ஜிபிஎஸ் ஃபஸ்ட்டு நீங்கள் ஆன் பண்ணிடணும், லொக்கேஷன் ஆன் பண்ணிடணும் உங்கள் டிவைஸில். சேட்டலைட் சிக்னல் கிடச்சி ஸ்டேபிள் ஆன அப்புறம் இதில் வந்து ஓஎஸ்எம்ஆனில் ஒரு ஆப்ஷன் இருக்கும், ப்ளக்இன்ஸ் இருக்குல்ல ஓஎஸ்எம்ஆனில், ப்ளக்இன்ஸில் போனீங்கன்னா ட்ரிப் ரெக்கார்டிங்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை எனேபிள் பண்ணிடணும். எனேபிள் பண்ணிட்டு வெளியே வந்துட்டிங்கன்னா மேலே வந்து டாப்பில் உங்களுக்கு ஒரு ஆப்ஷன் இருக்கும், ஜிபிஎக்ஸ் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அது தொட்டிங்கன்னா ஸ்டார்ட் இருக்கும். ஸ்டார்ட் சொல்லிட்டிங்கனா அது ரெக்கார்ட் பண்ண ஆரம்பிச்சிடும். நீ திரும்ப ஸ்டாப் சொல்லிட்டிங்கன்னா ஸ்டாப் ஆகிடும், சேவ் கரண்ட் ட்ராக் சொன்னால் சேவ் ஆகிடும். அப்புறம் அந்த ஃபைலை நீ யாருக்கு வேணால் ஷேர் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ இந்த மாதிரி ரூட்ஸை நம்ம வந்து ஆக்சுவலாக எல்லாருக்கும் ஷேர் பண்ண ஆரம்பித்தோம்னா உட்காந்து காம்ப்ளிகேட்டடாக இப்படி திரும்ப அப்படி திரும்பலாம் சொல்லிட்டுருக்க தேவையில்ல. ஆஃப்லைனில் வேலை செய்து நீங்கள் ஃபைலை ஷேர் பண்ணிட்டீங்கன்னா அவங்க மாதிரி ஜிபிஎஸ் ஆன் மட்டும் வந்தே இருக்கலாம், அந்த ட்ரேஸ் அப்படியே ஃபாலோ பண்ணிட்டு வர வேண்டியது. ஓகே, ஸோ இப்போ நான் பாண்டிச்சேரி டேட்டாவை மொத்தமாக எடுக்கலாம், டவுன்லோட் பண்ணலாம். எப்படி டவுன்லோட் பண்ணுறதுன்னா, நான் ஃபஸ்ட்டு பாண்டிச்சேரிக்கு போயிடுறேன். ஓகே, புதுச்சேரி இன்னும் வரேன் க்ளோஸாக. ஸோ லெட்ஸே நான் வந்து ஃபஸ்ட்டு எந்த ஏரியாவை டவுன்லோட் பண்ண போகிறேன் அப்படின்னா, இந்த ரெக்டாங்கிள் இருக்குல்ல என் ஸ்க்ரீனில், இப்போ நீங்கள் ஸ்க்ரீனில் பார்க்குற இந்த ரெக்டாங்கிள் இருக்குல்ல, இந்த இதை தான் வந்து பவுண்டிங் பாக்ஸ்ன்னு சொல்லுவாங்க. இதுக்குள்ளே என்ன ரீஜன் இருக்கோ அந்த ரீஜனோட டேட்டா எனக்கு வேணும் அப்படின்னு நான் கேட்குறேன். நான் விஷுவலாக என்ன பார்க்குறேனோ அந்த ரீஜனோட டேட்டா எனக்கு வேணும். அதனால் நான் இன்னும் கூட கொஞ்சம் ஜூம் பண்ணிக்கிறேன்னு வச்சுக்கோங்கண்ணா. ஓகே, எனக்கு வந்து இப்போ இந்த ரீஜனோட டேட்டா எனக்கு அப்படியே மொத்தமாக வேணும். ஸோ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, மேலே எக்ஸ்போர்ட்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது, நான் எக்ஸ்போர்ட்டை சொல்லிடுறேன். எக்ஸ்போர்ட் சொன்னோடனே இந்த பவுண்டிங் பாக்ஸ் ரெக்டாங்கிள் வந்துடுச்சு. இது வேணா மாடிஃபை பண்ணிக்கலாம், இங்கே போய் நீங்கள் லேட்லான் மாற்றிக்கலாம். எனக்கு இன்னும் ரீஜன் எக்ஸ்பேண்ட் பண்ணு, இந்த பாக்ஸோடைய சைஸ் ஃபண்டமெண்டலி ரெக்டாங்கிள், அந்த ரெக்டாங்கிளோடைய லென்த்தையும் பிரெத்தையும் கொடுக்குறீங்க. கொடுத்துட்டு இப்போ என்ன பண்ணுறோன்னா எக்ஸ்போர்ட்னு ஒரு ஆப்ஷன், இப்போ நான் எக்ஸ்போர்ட் கொடுக்குறேன். எனக்கு வந்து ஒரு டாட் ஓஎஸ்எம் மேப் டாட் ஓஎஸ்எம்னு ஒரு ஃபைல் கிடைக்கும், ஸோ அதை நான் சேவ் பண்ணி வச்சுக்கலாம். இந்த ஃபைல் சைஸ் வந்து மோஸ்ட்லி அது ரீஜன் ஸ்பெசிஃபிக்காக இருக்கும். சைஸ் என்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் டேட்டாவில் போய் போட்டுறேன், என்கிட்ட ஒரு ஃபோல்டர் இருக்குது. சரி, பாண்டிச்சேரிங்கனால ஐ வில் கோ இன் டு பாண்டிச்சேரி. சும்மா ரீநேம் பண்ணிக்கிறேன், ஏன்னா ஏற்கனவே ஃபைல் நேம் இருக்குது. ஸோ நியூ மேப் டாட் ஓஎஸ்எம்னு நான் சேவ் பண்ணுறேன். சரியா, சேவ் ஆகிடுச்சு. சைஸ் வந்து 4 MB தான், ரைட். ஸோ நான் என்ன பண்ணலாம், இந்த டேட்டாவை நான் ஓப்பன் பண்ணி பார்க்குறேன். இந்த டேட்டா எப்படி இருக்குது, நான் வந்து இப்போது டவுன்லோட் பண்ணிட்டேன், பட் அது எப்படி இருக்கும், என்ன ஃபைல் அது, டாட் ஓஎஸ்எம்னு ஏதோ ஒரு ஃபார்மேட்டில் இருக்குது, அது என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்க்கலாம். ஸோ ஐ வில் கோ டு டேட்டா. டேட்டாவில் வந்து பார்த்தீங்கன்னா பாண்டிச்சேரிக்குள்ளே போட்டேன் நியூ மேப் டாட் ஓஎஸ்எம். இதை வந்து நான் வந்து லெட்ஸ் சே ஃபஸ்ட் ஐ வில் ட்ரை டு ஓப்பன் வித் டெக்ஸ்ட் எடிட்டர், டெக்ஸ்ட் எடிட்டர் வச்சு ஓப்பன் பண்ணுறேன். பார்த்தா உள்ளே வந்து ஒரு எக்ஸ்எம்எல் ஃபைல் இருக்குது ஆக்சுவலாக, ஸோ நத்திங் பட் ஒரு எக்ஸ்எம்எல். எக்ஸ்எம்எல்ல எல்லாம், அதாவது ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஒரு டேக் இருக்குது, பவுன்ஸ்னு ஒரு டேக். இந்த பவுன்ஸ் தான் வந்து அந்த பவுண்டிங் பாக்ஸ் மினிமம் மேக்ஸிமம் அந்த ரெக்டாங்கிளோட லென்த் பிரெத்தை சொல்லிட்டான், இந்த ரீஜனுக்கான டேட்டா இது அப்படின்ட்டான். அதுக்கப்புறம் கீழே வந்து பார்த்தீங்கன்னா எல்லா இன்ஃபர்மேஷனும் கிடைக்கும் அந்த ரீஜன் ஸ்பெசிஃபிக்காக, அதாவது என்னென்ன எத்தனை நோட்ஸ் இருக்குது, ஒரு ஒரு நோடு ஒரு ஒரு டேக்காக இருக்குது, நோடு இதை சேஞ்ச் செட் என்ன, இது எப்போ ஆட் பண்ணியிருக்காங்க, இந்த நோடை ஆட் பண்ணது யார், கான்ட்ரிபியூட் பண்ணது யார், அவங்களோட பேர், யூசர் நேம் இருக்குது, அவங்களோட யூசர் ஐடி இருக்குது, இந்த நோடோடைய லேட்டிடியூடு லாங்கிடியூடு, இந்த இன்ஃபர்மேஷன் எல்லாம் இருக்குது.
ஸோ இது ஒரு பெரிய ஃபைல் ஆக்சுவலாக, இந்த எக்ஸ்எம்எல் ஃபைலு. ஸோ இதை எப்படி ராவாக நம்மளால் படித்தா ஒன்றும் அவ்வளோ இன்ஃபர்மேஷன் எடுக்க முடியாது. அதனால தான் நம்ம இதை ப்ராசஸ் பண்ண ட்ரை பண்ணுறோம். ஃபார் எக்ஸாம்பிள், கியூஜிஸ்னு ஒரு டூல் இருக்குது. கியூஜிஸ்னு ஒரு டூல், இந்த டூலை வச்சு என்ன பண்ணலான்னு பார்ப்போம். இதுவும் வந்து ஒரு ஃப்ரீ அண்ட் ஓப்பன் சோர்ஸ் சாஃப்ட்வேர், ஜிபிஎல் லைசன்ஸ் தான் இருக்குதுன்னு நினைக்கிறேன். கியூஜிஸும் ஜிபிஎல்ல தான் இருக்குது. ஓகே, எதில் வந்து ஆக்சுவலாக பை கியூடி இல்லை, அதனால் அடி வாங்குது. ஓகே சரி, நான் என்ன பண்ணுறேன்னா ஒரு நியூ ப்ராஜெக்ட் ஓப்பன் பண்ணிவிட்டு இப்போ அந்த ஃபைலை வந்து நான் இம்போர்ட் பண்ண போகிறேன். ஆட் வெக்டார் லேயர்னு இல்லை இல்லை, அது ஆக்சுவலாக என்ன பண்ணோன்னா ஸ்பேஷியல் லைட்டில் பண்ணணுமா? சரி, நான் திரும்ப ஏற்கனவே ஒன்று ஓப்பன் பண்ணி வச்சுருக்கிறதே காட்டுறேனே. ஸோ இந்த டேட்டா இருக்குல்ல, இதை வந்து அந்த ஃபைல்லேருந்து பாப்புலேட் பண்ணது தான். அந்த எக்ஸ்எம்எல் ஃபைலை நம்மளால் இப்படி விஷுவலைஸ் பண்ணி பார்க்க முடியும். கியூஜிஸ் வச்சு ஃபண்டமெண்டலி அது எஸ்பிஜி மாதிரி ட்ரா பண்ணுது, அவ்வளோதான். இந்த நோடு, இந்த லேட், இந்த லாங், இந்த லேட்டிடியூட் லாங்கிடியூடில் என்ன மார்க் பண்ணியிருக்காங்க, அது எல்லாத்தையுமே அப்படியே அழகாக எடுத்துகிட்டு வந்து காமிச்சிருச்சு. ஒன்று, இவ்வளோ தான் பண்ண முடியுமா அப்படின்னா, லைக் நீங்கள் ப்ராசஸ் பண்ணுறதுக்கு என்ன வேணால் பண்ணலாம். ஒரு ப்ரோக்ராமிங் லாங்குவேஜில் எக்ஸ்எம்எல் ப்ராசஸ் பண்ணி உங்களுக்கு தேவையான இன்ஃபர்மேஷனை ரிட்ரீவ் பண்ணலாம். ஸோ அப்படி தான் நான் என்ன பண்ணி வச்சுருந்தேன்னா, ஒரு சின்ன லைப்ரரி ஒன்று எழுதுனேன் பைத்தானில் வந்து, இந்த இதுலேருந்து சில இன்ஃபர்மேஷன் எடுக்கிற மாதிரி எழுதி வச்சுருந்தேன். ஸோ லெட் மீ ஷோ யூ தட். ஓகே, ஸோ என்னோட லைப்ரரி பேர் வந்து ஓஎஸ்எம் ஸ்டாட்ஸ்னு நான் பேர் வச்சிட்டேன். இம்போர்ட் ஓஎஸ்எம் ஸ்டாட்ஸ். இப்போ என்ன பண்ணுறேன், லொக்கேஷனுக்கு நான் சும்மா ஒரு வேரியபிள் கொடுத்து ஓஎஸ்எம் ஸ்டாட்ஸ் டாட் சாரி ஓகே ஓகே, நான் என்ன டைரக்டரியில் இருக்கணும் அங்கே போயிடுறேன். பாண்டிச்சேரியில் நியூ மேப் டாட் ஓஎஸ்எம் இருக்கு இல்லையா, நான் அதுக்குள்ளே போகிறேன் இப்போது. ஓகே, அந்த ஃபைலில் வந்து பாண்டிச்சேரி அப்படின்னு ஒரு வேரியபிளில் ஓப்பன் பண்ணி ஓஎஸ்எம் ஸ்டாட்ஸ்குள்ளே போயிட்டு நியூ மேப் டாட் ஓஎஸ்எம் வந்து நான் ரீட் பண்ணுறேன். ஓகே, இப்போது பாண்டிச்சேரியில் எத்தனை பேர் கான்ட்ரிபியூட் பண்ணியிருக்காங்க, இந்த ரீஜியன் எத்தனை பேர் கான்ட்ரிபியூட் பண்ணியிருக்காங்கன்னு பார்ப்போம். ஸோ லென் ஆஃப் கான்ட்ரிபியூட்டர்ஸ் எனக்கு என்ன சொல்லணும்னா, 156 பேர் கான்ட்ரிபியூட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லுது. அதெல்லாம் யார் யாருன்னு நான் பார்க்கணும், அவங்க எவ்வளோ கான்ட்ரிபியூட் பண்ணியிருக்காங்கன்னு பார்க்கணுன்னா, அதை நான் பார்ஸ் பண்ணி எடுத்துட்டேன். அந்த எக்ஸ்எம்எல்லேருந்து எடுத்த டேட்டா தான் இதெல்லாமே. ஸோ இவ்வளோ பேர் இருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ என்னோட பேர் இங்கே இருக்குது, ப்ரெஷியர், நான் பண்ண கான்ட்ரிபியூஷன்ஸ் வந்து 1581 அப்படின்னு காட்டுது. அந்த மாதிரி யார் யாரெல்லாம் பண்ணியிருக்காங்க அப்படின்னு நீங்கள் பார்க்கலாம். டெமான்ஸ்ட்ரேட்டர் எங்கே இருக்கிறாரு, டெமான்ஸ்ட்ரேட்டர் காணும், அருணோட பேர் இருக்குது 24. டெமான்ஸ்ட்ரேட்டர் இருக்கும் கீழே எங்கேயாவது இருக்கும். ஆ, அந்த இருக்குது 535 டெமான்ஸ்ட்ரேட்டர் இங்கே இருக்காரு. ராகுல் காந்த் இருக்கிறாரா, இருக்கலாம் பட் தேடணும். இருக்கா இல்லையா, சின்னார் தான் நினைக்கிறேன். ராகுல், ராகுல் வேர் ஆர் யூ, விக்யூஆர் இல்லை. நான் இப்போ இன்னும் மேப் வந்து அந்த ரீஜியனை கவர் பண்ணல. அப்போ நான் மேப்பில் நீங்கள் வில்லியனூரில் கான்ட்ரிபியூட் பண்ணியிருக்கல, அது வந்து மேப் பவுண்டிங் பாக்ஸ்க்குள்ளே வரல. சரி, ஸோ இந்த மாதிரி நீங்கள் எடுக்கலாம். இதில் யார் டாப் கான்ட்ரிபியூட்டர்னு பார்த்தா யாருக்கு பெரிய நம்பர் இருக்குன்னு பாருங்களா. இல்லை இல்லை, வேறு யாரும் இருக்காங்க ஆக்சுவலாக பாருங்க. நிகில் பிரபாகர்னு யாரோ 1009 கான்ட்ரிபியூஷன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஓகே, ஆ இல்லை இல்லை, பட்ரிக் யாதவ், பட்ரிக் யாதவ் வந்து 3112 கான்ட்ரிபியூஷன் சாரி 3012 கான்ட்ரிபியூஷன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி நம்ம சில டேட்டாவை ப்ராசஸ் பண்ணி எடுக்கலாம். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள், எனக்கு பாண்டிச்சேரி மேப்பில் எத்தனை ஃபார்மசி இருக்குதுன்னு எனக்கு தெரியணும். பாண்டிச்சேரியில் நம்ம இன்றைக்கி நம்ம மேப்பில் எவ்வளோ ஃபார்மசி இருக்குதுன்னு நான் தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன். ஸோ என்ன பண்ணுறேன்னா, பாண்டிச்சேரி டாட் கெட்டு கவுண்ட் அம்யூனிட்டி ஃபார்மசி அப்படின்னு நான் சொல்லிட்டேன். 22 தான் இருக்குது. ஆனால் ஃபார்மசி எவ்வளோ தானே இருக்குது பாண்டியில், இல்லை. அப்போ நம்ம மேப்பில் அதெல்லாம் ஆட் பண்ண வேண்டிய தேவை இருக்குது. சரி, நான் எத்தனை சினிமா தேட்டர் இருக்குதுன்னு பார்க்குறேன், 7. ஓகே, கரெக்டு தான், மோஸ்ட்லி கரெக்டு. வேற என்ன பா, வேற என்ன தரலாம், இல்லை நான் இன்னும் அதுக்கான லாஜிக் எழுதலை. நீங்கள் வந்து லாஸ்ட் பெட்னு சொல்லிட்டீங்கன்னா, லாஸ்ட் பெட்டோடைய பவுண்டிங் பாக்ஸ் சொல்லணும். என்ன கோஆர்டினேட்டில் ஆரம்பிச்சு என்ன, ஆ என்ன கோஆர்டி, இது நான் இப்போ தான் எழுத ஆரம்பிச்சிருக்கேன். ஸோ அந்த பாயிண்ட் வந்து என்னென்னா, அந்த எக்ஸ்எம்எல் ஃபைல்லேருந்து நம்ம நிறைய டேட்டாவை எக்ஸ்பெக்ட் பண்ண முடியும். வெறும் அப்படி பிளெயின் எக்ஸ்எம்எலாக படிக்கிறதுல எந்த இன்ஃபர்மேஷனும் அவ்வளோ எடுக்க முடியாது, ஏன்னா அது பெரிய ஹியூஜ் அமௌண்ட் ஆஃப் இன்ஃபர்மேஷன்ஸ் இருக்குது.
அதை காமிச்சனே இது. இப்போ நான் என்ன பண்ணுறேன், இன்னொரு மெத்தட் எழுதிருக்கேன், கெட் ஆல் அம்யூனிட்டிஸ். பாண்டிச்சேரியில் மேப்பில் சினிமா ஃபார்மசி மாதிரி என்னென்னலாம் ஆட் பண்ணிக்கிறாங்களோ எல்லாத்தையும் கொண்டு வா அப்படின்ட்டு நான். ஸோ அம்யூனிட்டிஸ்னு ஒரு வேரியபிளில் வேஸ்ட்டு நான். இப்போது அம்யூனிட்டிஸில் என்னென்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா இதெல்லாம் இருக்குது. யூனிவர்சிட்டி ஒன்றே ஒன்று, பாண்டிச்சேரி யூனிவர்சிட்டி. தியேட்டர் இல்லை, தியேட்டர் வேறு, சினிமா வேறு. சினிமா தான் ஆக்சுவலாக வந்து தியேட்டர். தியேட்டருங்கிறது கம்பன் கலையரங்கம் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் தியேட்டரில் வரும். அதுக்கப்புறம் போஸ்ட் பாக்ஸு ரெண்டு தானே இருக்குது பாண்டியில். ஸோ பட் கான்ட்ரிபியூஷனில் இவ்வளோ தான் இருக்குது. போஸ்ட் ஆஃபீஸ் எட்டு தான் இருக்குது. ஒரு பிளானட்டோரியம் ஹாஸ்பிட்டல் இருக்குது. பிளேஸ் ஆஃப் ஒர்ஷிப், கோவில், சர்ச்சு, மாஸ்க் எல்லாமே சேர்ந்துது. எனக்கு தெரிஞ்சு ஒரு ஏரியா பாண்டிச்சேரியில் அதுதான் அதிகமாக இருக்குது. இல்லை எந்த இந்தியாவில் நான் எந்த இடத்துக்கு போனாலும் பேசிக் கம்யூனிட்டிஸை விட பிளேஸ் ஆஃப் ஒர்ஷிப் தான் அதிகமாக தெரியுது. எங்கள் டேட்டா தான் சொல்லுது, நான் சொல்ல டேட்டா தான் சொல்லுது. ஐஸ்கிரீம் எங்கே இருக்கு? ஸோ பெட்ரோல் பங்க்கு 13 தான் ஆட் பண்ணியிருக்கிறாங்க. ஹலோ. ஸோ ஏடிஎம், ஏடிஎம் வந்து 13 தான் இருக்குது. பேங்க் 21 இருக்குது. ஆ இருக்குமே, டெய்லி இருக்குமே. பஸ் ஸ்டாப்ஸ், பஸ் ஸ்டாண்ட்ஸ் இல்லை இப்போ எடுத்தது. இல்லை நான் பவுண்டிங் பாக்ஸ் இன்னும் கிளியராக டிஃபைன் பண்ணல. ப்ராப்பராக எடுத்து வந்தோன்னா பாண்டிச்சேரி அப்படின்னு ஸ்பெசிஃபிக்காக எடுக்கலாம். கஃபே 28, கிளினிக் 5, காலேஜ் 5, கம்யூனிட்டி சென்டர் 14, கிரிமேட்டேரியம் 3-1. அப்படியா? ஓகே ஃபைன். பப்ளிக் ட்ரிங்கிங் வாட்டரு, டாக்டர் கிளினிக்கு. ஸோ லைக் இவ்வளோ தான் இல்லை, நிறைய இருக்குது. இந்த பாயிண்ட் வந்து என்னென்னா பாண்டிச்சேரியில் அப்போ இன்னும் நம்ம நிறைய கான்ட்ரிபியூட் பண்ண வேண்டிய தேவை இருக்குது. அது மாதிரி டேட்டாவை இந்த எக்ஸ்எம்எல் ஃபைல்லேருந்து நம்ம பார்ஸ் பண்ணி எடுக்கலாம். ஸோ எக்ஸ்எம்எல் ஃபைலில் பார்க்கணுமா? நான் ஏற்கனவே காமிச்சிட்டேன் பட் ஆ ஸோ இதான் அந்த எக்ஸ்எம்எல் ஃபைல். மீனிங்ஃபுல்லாக ஓகே, மீனிங்ஃபுல்லாக நீங்கள் என்ன பார்க்கலான்னா, ஒரு ஒரு ஓஎஸ்எம்மோட எக்ஸ்எம்எல் ஃபைலில் என்னென்னலாம் இருக்குன்னா, நோடுன்னு ஒரு டேக் இருக்கும். சரி, அதுக்கு முன்னாடி பவுன்ஸுன்னு ஒன்று சொல்லியிருப்போம். அதாவது இந்த எக்ஸ்எம்எல் ஃபைல் ஸ்டார்டிங்லேயே வந்துடும். பவுன்ஸ் தான் இந்த ரீஜனுக்குள்ளே இருக்கிற டேட்டா இது அப்படின்ட்டான். நோடுன்னு ஒன்று இருக்கும், நோடுக்கு நோடு, அதே மாதிரி வேஸ் அப்படின்னு ஒன்று இருக்கும். வேவா வேஸா கன்ஃபார்மா? WOS தானா? ஆமாம், நோடுலாம் தாண்டி தான் வேஸ் வரும், அந்த ஆர்டரில் தான் இருக்கும் அது. சரி இருங்க, நான் இது போட்டு தேடிறேன். இல்லை வே தான் இருக்கு இப்போ, இல்லையே. சரி வரோம். ஆ, வே தான் இருக்குது. ஸோ வேன்னு ஒரு டேக் இருக்குது. அதுக்கப்புறம் ரிலேஷன் ஒரு டேக் இருக்கும். இதுதான் ஃபண்டமெண்டலாக மூணு டேக். நோடு, நோடுனா பாயிண்ட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட், ஒரே ஒரு பாயிண்ட் தான் குறிக்கிறது. அதுக்கு லேட் இருக்கும், ஆட்ரிபியூட் வந்து லேட் இருக்கும், லான் இருக்கும். அதுக்கு ஐடி இருக்கும், அதுக்கு யூசர் யாருன்னு, யூசர் நேம் இருக்கும். இதை யார் ஆட் பண்ணாங்க அவங்க நேமு, அவங்க யூசரோட ஐடி இருக்கும். டைம் ஸ்டாம்ப் இருக்கும், எப்போ ஆட் பண்ணது இது அப்படி டைம் ஸ்டாம்ப் இருக்கும். இந்த மாதிரி இன்ஃபர்மேஷன்லாம் இருக்கும். வே எடுத்துக்கிட்டிங்கன்னா, வேங்கிறது ஒன்றும் இல்லை, கலெக்ஷன் ஆஃப் நோட்ஸ். இதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா கலெக்ஷன் ஆஃப் நோட்ஸ் இருக்கும், நோட் ரெஃபரன்சஸ் இருக்கும். அது உள்ள நோட்ஸ் வெளியே இருக்கும், நோட்ஸோடைய ரெஃபரன்ஸ். வேங்கிறது என்ன, நிறைய நோட்ஸ் சேர்ந்தது தான் ஒரு வே, ஒரு பாத்து. நோட்ஸ் நோட்ஸாக இருக்கும், அதை தான் பார்த்து. இப்போ ஜிபிஎஸ் ஃபைல் பார்த்தோம்ல, அந்த மாதிரி அது மாதிரி இது இருக்கும். ரிலேஷனுங்கிறது ரூட்டெல்லாம் டிஃபைன் பண்ணுவாங்க அதில் தான். அதாவது இந்த வேக்கும் இன்னொரு வேக்கும் என்ன ரிலேஷன்ஷிப், இந்த நோடுக்கும் அந்த நோடுக்கு என்ன ரிலேஷன்ஷிப், அந்த மாதிரி ரிலேஷன்ஷிப் டிஃபைன் பண்ணலாம். ஃபண்டமெண்டலாக எக்ஸ்எம்எல் டேட்டாவுக்குள்ளே, ஓஎஸ்எம் எக்ஸ்எம்எல்குள்ளே இந்த மாதிரி ஃபண்டமெண்டல் டேட்டா இதுதான் இருக்கும். அதுக்குள்ளே அப்புறம் டேக்ஸ்ன்னு சில விஷயங்கள் இருக்கும். அது எல்லாத்துக்குமே இருக்கும் ஆக்சுவலாக. டேக்ஸ் இதுக்கும் இருக்கும், ரிலேஷனுக்கும் இருக்கும். ஸோ எல்லாத்துக்குமே டேக் இருக்கும். டேக்கில் தான் இது என்னன்னு சொல்லியிருப்பாங்க. டேக்கில் தான் வந்து இது என்ன ஹாஸ்பிட்டலா, சினிமாவா, இது அம்யூனிட்டியா, இல்லை லேண்டா, பில்டிங்கா, இதெல்லாம் என்னென்னு சொல்லிட்டு டேக். ஸோ ஒரு ஒரு நோடையும் எடுத்து, இல்லை ஒரு ஒரு எலமெண்ட்டையும் எடுத்து, அதுக்குள்ளே டேக் இன்ஃபர்மேஷன் வச்சு தான் நான் அதை பார்சல் பண்ணுறேன். ஸோ த பாயிண்ட் இஸ், இஃப் யூ அண்டர்ஸ்டாண்ட் தி ஸ்ட்ரக்சர் ஆஃப் தி எக்ஸ்எம்எல், யூ கேன் பார்சல் டு யுவர் ரெக்யர்மெண்ட்ஸ். அவ்வளோதான், ரொம்ப சிம்பிள். ஓகே. ஸோ ரைட், நான் இதை தான் இன்றைக்கி காமிக்கணும்னு நினச்சேன். ஒன்று ஓஎஸ்எம் ஹேண்ட் ஆப்பு, அதை எப்படி யூஸ் பண்ணுறது, அதை வச்சு கான்ட்ரிபியூட் பண்ணுறது எப்படி. ரெண்டாவது வந்து டேட்டாவை, நம்ம கான்ட்ரிபியூட் பண்ண டேட்டாவே எடுத்து மீனிங்ஃபுல்லாக நம்மளால் என்ன புரிஞ்சிக்க முடியும் நம்ம லேண்ட்ஸ்கேப்பை பற்றி. ஓகே, பாண்டிச்சேரியில் இதெல்லாம் இவ்வளோ இருக்குது, இதெல்லாம் இவ்வளோ இருக்குது. இது திஸ் கேன் பி யூஸ் ஃபார் எனி பர்பஸ் எனக்கு தெரிஞ்சு. நானே வந்து நாளைக்கு ஒரு சர்வீஸ் ஒன்று எழுதுறேன் அப்படின்னா, அந்த சர்வீஸ்க்கு இந்த டேட்டாவை நான் எழுதலாம்.
யூஸ் பண்ணிக்கலாம். இல்லை இந்த டேட்டா வந்து ஃபார் எக்ஸாம்பிள் நிறைய என்ஜிஓஸ் இருப்பாங்க, நிறைய என்விரான்மெண்டல்ஸ் இருப்பாங்க, நிறைய சிவில் சொசைட்டி பாடி இருக்கும், பொலிட்டிஷியன்ஸ் இருப்பாங்க, முனிசிபல் இருக்கும். முனிசிபாலிட்ட போய் காமிக்கலாம், என்ன இந்த டேட்டா அனுப்பிச்சு, இதுதான் இந்த ஏரியாவோட நிலமை, என்ன பண்ணுறக்குறீங்க, கேன் பி யூஸ் ஃபார் சம் சிவிக் பர்பஸ் ஆக்ஷன் ஆல்சோ. என்லெஸ் பாசிபிள். இன்னொரு அப்ராய்டில் வந்து ஓஎஸ்எம் அந்த மாதிரி இன்னொரு ஆப் இருக்குது, ஸ்ட்ரீட் கம்ப்ளீட்னு ஒரு ஆப் இருக்குது. அது கூட ஸ்ட்ரீட் கம்ப்ளீட் வச்சு புதுசாக நோட்ஸ் கிரியேட் பண்ண முடியாது, பாயிண்ட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டோ லைனோ அதெல்லாம் வரைய முடியாது. எக்ஸிஸ்டிங் நோட்ஸோட இன்ஃபர்மேஷன் இன்கம்ப்ளீட்டாக இருந்துச்சுன்னா அதை கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணுற ஆப் அது ஸ்ட்ரீட் கம்ப்ளீட். பிகினர்ஸ் வந்து எனக்கு தெரிஞ்சு ஸ்ட்ரீட் கம்ப்ளீட் யூஸ் பண்ணலாம். ஓஎஸ்எம் ரொம்ப காம்ப்ளெக்ஸாக இருக்கலாம் சில பேருக்கு, ஸ்ட்ரீட் கம்ப்ளீட் எடுத்து பண்ணும்போது ஒன்றும் இல்லை, அது கேள்வி கேட்கும் பதில் சொல்லணும் அவ்வளோதான். நான் லொக்கேஷன் ஆன் பண்ணிவிட்டு அந்த இடத்துல போய் நின்றுடுவேன், இல்லை நான் இருக்கிற இடத்துல ஆன் பண்ணிடுவேன், எனக்கு சுற்றி என்னென்ன ரோடு இருக்குதோ அது கேட்கும், இந்த ரோடுக்கு பேர் என்ன, அந்த பில்டிங் நம்பர் என்ன, இந்த மாதிரி இன்ஃபர்மேஷன் கேட்கும் அவ்வளோதான் மோஸ்ட்லி. அங்க போய் பார்த்து இன்னொருத்தவங்களோட டேட்டா வந்து ஆமா இது இருக்கு சொல்ற போது அது இன்டெரக்டா வேலிடேஷன் ஆயிடுது. டேட்டா உண்மையா இருக்கிற டேட்டா அதுதான் வந்து, அது உங்க ஆத்தென்டிசிட்டி என்னன்னு வேற க்வெஸ்சன், ஆனா இருக்கிற இதுக்கு வந்து அது வேலிடேஷன் ஆயிடுது. ஓகே, ஸோ நான் இதோட என் செஷன் முடிச்சுக்கிறேன். இதுல ஏதாவது டவுட்ஸ் இருந்தா